ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறதுக்கான மூணு ஸ்டெப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். சன்ஸ்க்ரீன் எதற்காக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்துட்டு சன்ஸ்பாட், சன்பர்னிங் இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுறதுக்கு மூணு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குகிற சன்ஸ்க்ரீனில் ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிற ஒரு வேர்ட் மென்ஷன் ஆகிருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். இந்த ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன் நம்மளுடைய ஸ்கின்னை யூவிஏ ரேஸ் அப்புறமா யூவிபி ரேஸ் இந்த ரெண்டு ரேஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற சன்ஸ்க்ரீனோட எஸ்பிஎஃப் வேல்யூ செக் பண்ணிக்கணும். நீங்கள் இண்டோரில் தான் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா எஸ்பிஎஃப் 15 வந்துட்டு மோர் தன் எனஃபாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா அட்லீஸ்ட் எஸ்பிஎஃப் 30 அப்படி இல்லைன்னா எஸ்பிஎஃப் 50 வேல்யூ இருக்கிற மாதிரி உள்ள சன்ஸ்க்ரீன் நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற சன்ஸ்க்ரீன் அட்லீஸ்ட் 40 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா 80 மினிட்ஸ் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீனா அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது எதுக்காக செக் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கேஸ் உங்கள் ஸ்கின் வந்து ஸ்வெட் ஆனாலுமே அட்லீஸ்ட் 40 to 80 மினிட்ஸ் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து உங்கள் ஸ்கின்ல ஸ்டே ஆகிருக்கும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற சன்ஸ்க்ரீன் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்க்ரீனா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணும்போது இந்த மூணு ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சன்ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.